1 Corinthians 12:1 அன்றியும் சகோதரரே, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஜோமன் அன்பின் இயேசுவே, இந்த வார்த்தைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற, இந்த வார்த்தையின் மேலே உம்முடைய அபிஷேகத்தை ஊதி, இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து, இந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பிட்டு கொடுக்கும்படியாக அடிமை செபிக்கிறேன். ஆண்டவரே, அதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா தீய சக்தியின் கிரியைகளையும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் நம்முடைய பரிசுத்த நாமத்திலே அடிமை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவர் அன்பின் இயேசுவே, உமக்கு நன்றி. ஜாக்கிரதையாக நம்முடைய சமூகத்தில் நின்று உடைய வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க உடைய கிருபையை தார். என்னிலும் நீர் பலவானாயிருந்து என்னை மேற்கொண்டு நீர் வழிபடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. முதலாவது குறிப்பு, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டு குறிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இயற்கையாக நமக்கு அநேக டாலந்துகள் உண்டு, நல்ல டேலண்ட்ஸ் உண்டு. கர்த்தர் சில டாலந்துகளை, சில ஸ்கில்ஸ், சில ஃபைன் ஆர்ட் ஸ்கில்ஸ், நுண்கலை யுக்திகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சில நல்ல ஓவியம் வரைய முடியும், அது ஒரு நுண்கலை. சில நல்ல இசைக்கருவிகளை இசைக்க முடியும், அது ஒரு நுண்கலை. சில நன்றாக பாட முடியும், சில நன்றாக சிலை வடிக்க முடியும், தத்ரூபமாக சிலை வடிக்க முடியும். இன்னும் சில தாளந்துகள் நம்மிடத்திலே உண்டு. சிலருக்கு நல்ல லீடர்ஷிப் தாலந்து உண்டு. மூணு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஹோட்டலுக்கு போவாங்க, அதில் ஒருத்தன் பில் கொடுப்பான், அவன் தான் பில்லுக்கு பணம் கட்டுவான். இன்னொருத்தன் இருப்பான், அவன் தான் ஆர்டர் பண்ணுவான். ஆர்டர் பண்ணுறவன் ஒருத்தன், பணம் கட்டுறவன் ஒருத்தனாக இருப்பான். மூணு பேர் போனால் ரெண்டு பேரும் அவன்கிட்ட சொல்லுவாங்க, என்ன வேணும் சொல்லு, நீ ஆர்டர் கொடுப்பான், நீ தான் கரெக்டாக ஆர்டர் கொடுப்பேன், நீ ஆர்டர் கொடுப்பான். ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சினிமாக்கு போகணும்னு டிசைட் பண்ணுவாங்க, என்ன சினிமாக்கு போகணும்னு இவன் தான் சொல்லுவான். அந்த சின்ன சின்ன காரியங்களில் கூட இயற்கையாகவே நடத்த லீட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி சில இருக்குது. நல்லா எழுதக்கூடிய திறமை இருக்கும். பிரியமான ஒரு கரிஷ்மா, ஒரு கிருபை, ஒரு அழகு, மற்றவங்களை தன் பக்கமாக கவரக்கூடிய ஒரு தன்மை சில இருக்கு. சிலருக்கு இயற்கையாகவே நல்லா டீச் பண்ணக்கூடிய கிருபை இருக்கு. இயற்கையாகவே சிலருக்கு நல்லா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கிருபை இருக்கு. இயற்கையாகவே சிலருக்கு சில காரியங்களை தீர்க்கமாக அறியக்கூடிய கிருபை இருக்கு. இயற்கையாகவே சிலருக்கு நல்ல தரிசனங்கள், சொப்பனங்கள் கிடைக்கும். இயற்கையாகவே சிலருக்கு ஒரு நுண் அறிவு இருக்கு. சொல்லுவாங்க, என்னவோ என் மனசில் இன்னைக்கு யாராவது விருந்தாளி வர்ற மாதிரி இருக்குது, நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு விருந்தாளி வந்துடுவாங்க, இந்த காரியம் இப்படி தான் நடக்கும், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, ஏதோ ஆகப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி ஆகிடும். அப்போ இயற்கையாகவே நமக்கு இப்படிப்பட்ட சில தாளந்துகள், நுண்ணறிவுகள் உண்டு. சிலருக்கு இயற்கையாகவே விசுவாச பிரமாணத்தின்படி தீர்க்க தரிசனமாய் தீர்க்கமாக தரிசித்து சொல்லுகிற வரம் இருக்கும். பேசும்போதே சொல்லுவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், எல்லாம் சரியா போயிடும், எல்லாம் ஒரு மேகம்தான், மேகம் போயிடும், ஏன்னா பனி விலகாது, சூரியன் வரும்போது பனி விலகிறது இல்லை, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க, எல்லாம் சேமமா முடியும், தைரியமா போங்க சார், நல்லா வேண்டிக்கிறேன் போங்க அப்படி நல்லா பேசுவேன். சிலர் வாயை திறந்தாலே அப்படியா, இருமலா, மூணு நாளா, யோ பார்த்துக்கோங்க, எங்க பக்கத்து வீட்டில் அப்படித்தான் ஒருத்தர், மூணு நாளா இருமனர், அப்புறம் போயிட்டாருங்க, இவன் சொல்றதுலயே அவன் போயிடுவான். இயற்கையாகவே சிலருக்கு தீர்க்கமாய் பேசுகிற காரியங்கள், சாத்தியக்கூறாய் பேசுகிற காரியங்கள், நல்ல பந்தி பரிமாறுகிற கிருபை,
பகிர்ந்து கொடுக்கிற கிருபை இரக்கம் செய்கிற தாலந்து இயற்கையாகவே சிலருக்கு இருக்கும். இது இயற்கையான தாலந்து. போதிக்கிற வரம் இருக்கும், நல்லா ஆர்கியூ பண்ணக்கூடிய வரம், பாயிண்ட் பாயிண்டா எடுத்து பிரியமானவர்களே மற்றவர்களுடைய வாதங்களை தகர்த்தெறிகிற ஒரு வரம் இருக்கும். பிரியமானவர்களே, சட்டம் ஒரு இருட்டரை, வக்கீலின் வாதமே அதுல விளக்கு அப்படின்ன மாதிரி இவனுடைய வாதம் தான் அங்க விளக்காது. வெள்ளையை கருப்பு என்று சாதித்து விடுவான், கருப்பை வெள்ளை என்று சாதித்து நிரூபித்து விடுவான். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சில இயற்கைக்கு மேலான சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு மேலான ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஞான வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள், ஞான வரங்கள் ரெண்டும் ஒண்ணுதான். இப்படிப்பட்ட சில கிஃப்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை நாம் திரும்பி பார்ப்போமானால் இந்த கிஃப்ட்ஸ் முந்தி நமக்கு இருந்திருக்காது. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு இந்த கிஃப்ட்ஸ் நமக்கு வந்திருக்கும். ஏற்கனவே நமக்கு இருந்த கிஃப்ட்ஸும் கூட பிரியமானவர்கள் இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு இன்னும் ஷார்ப்பனாக, இன்னும் பிரைட்டாக ஆபரேட் ஆக ஆரம்பிக்கும். ஐயா பாரத்தோடு சொன்னாங்க, இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் தெருவில் கிடைக்கிற பிச்சைக்காரனை கூட கிடைக்கும், நமக்குள்ள அப்படி ஒரு பாரத்தை கொடுப்போம், அந்த பாதையில நடத்த அதுக்கு வர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பாரணமையில் அநேகருக்கு உண்டு. எந்த ஒரு பிச்சைக்காரனை பார்த்தாலும் சரி, கீழே விழுந்து கிடக்கிற குடிகாரனை பார்த்தாலும் சரி, உடனே ஜெயிப்பான், ஆண்டவரே ரட்சி, எப்படியாவது இவனுக்கு சுவிசேஷம் போடுமே, எப்படியாயிலும் இவங்களுக்கு சத்தியம் கிடைக்கணுமே ஆண்டவரே என்று ஜெயிப்பேன். பிரியமானவர்களே, நான் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே ஞான வரங்களும் நமக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் பரிசுத்தாவியிலே எல்லா வரங்களும், பரிசுத்தாவிலே எல்லா வரங்களும் இருக்கும். பிரியமானவர்களே, இங்கே 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனா ஆவிக்குரிய வரங்கள் இந்த 9 அல்ல, இன்னும் அநேக வரங்கள் இருக்கின்றன. ஏறத்தாழ 32 வரங்களை வேத பண்டிதர்கள் பட்டியலிட்டிருக்கிறார். இன்றைய காலையில சொல்லிக் கொண்டிருந்தேன், வெவ்வேறு இடங்களில் அவைகளை பார்க்கிறோம். இந்த 9 வரங்களிலே ஒருவரை பரிசுத்தாவிக்குள்ளாக நடத்துகிற வரம் சொல்லப்படவில்லை. ஆனால் அப்போஸ்தலர்ல அதை வாசிக்கிறோம், அது ஒரு வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கேட்கிறான், இந்த வரம் எனக்கு வேண்டும், மற்றவர்களை பரிசுத்தாவிக்குள்ளே நடத்துகிற வரம் வேண்டும் என்று கேள்வி. அது ஒரு வரம். பிரியமான ஒரு மனுஷனை பார்த்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள் என்று சொன்ன உடனே அவர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறார், தேவனுடைய ஆவி அந்த மனுஷனுக்குள்ளே வருகிறது என்றால் அது ஒரு சாதாரண செயல் அல்ல, அது ஒரு வரம். இப்படி வேதத்தில் அநேக வரங்கள் இருக்கின்றன. நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது இந்த வரங்கள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த வரங்கள் நமக்கு கிடைக்கிறதுனாலே இன்னும் வல்லமையாக நாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய முடியும். நேற்று உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டினது போல ஏதோ மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுவதற்காக இப்படிப்பட்ட வரங்கள் தேவை என்றல்ல. மாயை மாயை எல்லாம் மாயை, அதில் இது ஒரு பெரிய மாயை. ஊழியம் என்பது வெறுமனே மேடையில் நின்று விளக்குகளை போட்டு மைக் வைத்து ஆடி பாடி பேசுவதில், அது நாடகம், இல்லாவிட்டால் நாட்டியம். பிரியமானவர்களே, உண்மையான பாரத்தோடு ஒருவேளை ஒரு திரள் கூட்டத்துக்கு இப்படி நின்று பேசினாலும், டாக்டர் ரவி சக்கரியா சொல்லுவார், இட் இஸ் ஒன்லி எ மல்டிப்ளைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீச் இண்டிவிஜுவல்ஸ். இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் தனித்தனியாய் தனித்தனியாய் நான் பேசுவதை காட்டிலும் எல்லாரையும் கூட்டி உட்கார வைத்து தனித்தனியாய் பேசிக் கொண்டிருக்கேன். இண்டிவிஜுவல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், மாஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஒருவேளை 1000 பேர் வருவார்கள் என்றால் 1000 தனி நபர்களிடத்திலே நான் பேசுகிறேன். ட்ரெயின்ல போகும்போது ஒரு நபரிடத்துல பேசுகிறோம்,
விமானத்திலே போகும்போது ஒரு நபரிடத்துல பேசுகிறோம். வீட்டில் நம்முடைய சொந்தக்கார குடும்பத்தை கூட்டி வச்சு நம்ம பேசணும்னா ஒரு மூணு பேரிடத்துல பேசுகிறோம். ஒரு திரள் கொடுத்தலே 30,000 பேரிடத்துல பேசுகிறோம். ஆனால் பேசுகிறது 30,000 தனி நபர்களிடத்தில். அதனால வரம் என்பது மாஸ் மினிஸ்ட்ரிக்காக அல்ல. மாஸ் மினிஸ்ட்ரி மாஸ் மினிஸ்ட்ரி மாஸ் எவாஞ்சலிசம்லாம் சொல்றாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மாசா வந்தாலும் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் எவாஞ்சலைஸ், மாசாவை எவாஞ்சலைஸ் ஆயிடுறாங்க. இண்டிவிஜுவல்ஸ் ஆர் எவாஞ்சலைஸ்ட், இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஹீல், தனி நபர்கள் சுகம் பெறுகிறார், தனி நபர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறார். அதனால மேடையில் நின்று பேசுவதற்கும் வரம் வேணும். நீங்க ட்ரெயின்ல ஒருத்தரோடு கூட போகும்போது ஞானத்தை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், தீர்க்க தரிசன வார்த்தை, ஆவிகளை பகிர்ந்தறிகிற வரம், இந்த வரங்கள் எல்லாம் அங்க கிரியை செய்யணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் போது சுகமாக்கும் வரம் கிரியை செய்யணும். சிலரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் போது ரகசியங்களை வெளிப்படுத்துகிற வரம் கிரியை செய்யணும். ஆறுதலும் புத்தியும் தெளிவும் உண்டாக்கத்தக்கத்தக்க தீர்க்க தரிசன வார்த்தைகள் அருள்வாக்கு வரணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகள் எஃபெக்டிவாக ஊழியம் செய்யணுமானா கண்டிப்பா ஆவிக்குரிய வரங்கள் வேண்டும். ஆவிக்குரிய வரங்கள் இல்லாம நம்ம எஃபெக்டிவா ஊழியம் செய்யவே முடியாது. ஒரு அருமையான எடுத்துக்காட்டை கடந்த நாட்கள்ல சொன்ன, ஒரு இளம் ஊழியர் ஜெயில் மினிஸ்ட்ரிக்காக ஒரு ஜெயிலுக்கு போடுறார். அங்க ஒரு கைதியை சந்திக்கிறார். அவன் நொறுங்கிய நிலையில அழுது கதறான். அவனுக்கு பயங்கரமான வயிற்றுவலி, வயிற்றுவலிக்கு எவ்வளவு மருத்துவம் பார்த்தும் அவனுக்கு விடுதலை, கதறி அழுறான். கடைசியில் அந்த வயிற்றுவலி தாங்க முடியாம தற்கொலைக்கு முயற்சி பண்றான். சுருக்கமா சொல்றேன், அதுக்குள்ள அவன் ஆஸ்பத்திரியில சேர்த்துடுறாங்க, ஏதோ மருந்து கொடுத்து பிழைச்சது. அவன் தற்கொலைக்கு முயற்சி செய்தபடியினால அவனை ஜெயில பிடிச்சு போட்டாங்க. அவன் வேலை போயிடுச்சு, குடும்பத்துக்குரிய வருமானம் போயிடுச்சு, ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு அவமானம், அவங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு சொன்னேன். ஜெயிலிருந்து வந்த பிறகு அவனுக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல. அந்த விஷம் குடித்ததுனால இன்னும் அவனுடைய குடல் பாதிக்கப்பட்டு அந்த நோவு அவனால தாங்க முடியல. இப்ப ஜெயில அவன் நினைச்சாலும் தற்கொலை பண்ண முடியல, வாழவும் முடியல, சாகவும் முடியல. இந்த ஊழியக்காரர் போகும்போது கதறி அழுறான். இது அந்த ஊழியக்காரருடைய உள்ளத்தை உடைக்குது. அந்த ஊழியக்காரர் வீட்டில் வந்து ஜெபிக்கிறார், ஏன் ஆண்டவரே நீ அவனை சோகமாக்க கூடாது, அவன் என்ன தப்பு செஞ்சான், அவனுக்கு வயிற்று வலியும் தீரல, ஜெயில போய் கிடக்கிறான், விஷம் குடித்து இன்னும் குடல் புண்ணாயிடுச்சு, ஏன் ஆண்டவரே அவனை சோகமாக்க கூடாது. அப்ப அவருக்கு ஒரு சத்தம் கேட்டதான், நீ சோகமாக்கு, நான் சோகமாக்கணுமா, ஜெபிக்கிறான் ஆண்டவர், நீ போய் சோகமாக்கு, நான் என்ன தெய்வமா சோகமாக்குறதுக்கு. அப்பதான் ஆண்டவர் அவருக்கு ஒரு வசனம் காட்டினார், வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குங்க, பிசாசுகளை துரத்துங்க, வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னார், சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குங்க, நீங்க ஹீல் பண்ணுங்க, ஹீல் த சிக், சிக் பீப்புளுக்காக என்ற ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி, யூ ஹீல் த சிக், யூ காஸ்ட் அவுட் த டிமன்ஸ். அன்றைக்கு அவர் கதறி அழுகும்போது சுகமாக்கும் வரம் அவருக்கு கிடைத்தது. லட்சங்களுக்கு தேவன் பிற டிஜிஎஸ் தினகரனை வல்லமையாக உபயோகித்தார். அன்றைக்கு அந்த ஜெயில் மினிஸ்டர் அவர் கதறி அழுது பெற்ற வரம். நீங்க வரம் பெற்றால்தான் கர்த்தருக்காக வல்லமையாக உபயோகப்படுத்த முடியும். இப்படி லட்சங்களுக்கு நீங்கள் பிரயோஜனப்படுவதும் மகிழ்ச்சி. லட்சங்களுக்கு என்று மாத்திரமே, ஒரு தனி நபருக்கு. பிரியமானவர்களே, நாளைக்கு சில சாட்சிகளை கேட்க போகிறோம். நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில சாட்சி, பிசாசின் கிரியை வந்து விடுதலை பெற்றவர்கள். நம்முடைய சபையில பொதுவாக இந்த மிராக்கிள்ஸ ரொம்ப பெரிதா, அதாவது மிராக்கிள்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது. என்னென்னா வேதத்தில் எனக்கு ஒரு வசனம் உண்டு, மிராக்கிள்ஸ் வில் ஃபாலோ யூ, இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் உங்களை பின்தொடரும். நம்ம சத்தியத்தில் நடந்து கொண்டே இருந்தால் யாரை சுகமாக்கணுமோ அவங்களை சுகமாக்குவார், யாருக்கு விடுதலை கொடுக்கணுமோ அவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய கிரியைகளை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். நாளைக்கு மிராக்கிள் நைட் என்று சொல்லியிருக்கு. நமக்கு ஆவிக்குரிய வரங்களை குறித்து
அறிந்திருக்கவே. பிரியமானவர்களே, அங்கே நாம் வாசிக்கிற ஏழாம் வசனம் வாசியுங்கள். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்புல ஒரு சின்ன பிழை உண்டு, அங்க மார்ஜின்ல எழுதி கொள்ளுங்க. ஆவியினுடைய கிஃப்ட் இல்லைனா ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அநேகருடைய பிரயோஜனத்திற்கென்று அவன் அவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவன் அவனுடைய பிரயோஜனத்துக்காக இல்ல, டு ப்ராஃபிட் வித் ஆல், எல்லாருக்கும் பயன்படும்படியாக, அநேகருக்கு பயன்படும்படியாக, எல்லாருக்கும் டு ப்ராஃபிட் வித் ஆல், எல்லாருக்கும் ப்ராஃபிட்டா இருக்கும்படியாக அவன் அவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அளிக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வரம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி, அநேகருக்கு பலன் தரும்படி உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான்காம் வசனம் வாசியுங்கள். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. வரங்களிலே வித்தியாசம் உண்டு. நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். வரங்களிலே வித்தியாசம் உண்டு. ஒருவருக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்கு, ஒருத்தருக்கு அற்புத அடையாளங்களை செய்கிற வரம் இருக்கு, மழையை நிறுத்துற வரம் இருக்கு, அவங்க ஒரு வார்த்தை சொன்னா மழை பெய்யும், மழைக்கு கட்டளை இடுகிற வரம் இருக்கு, பிசாசுகளை துரத்துகிற வரம் இருக்கு, பரிசுத்தாவிக்குள்ள நடத்துகிற வரம் இருக்கு. வரங்களிலே வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. இந்த வரம் பெற்ற எல்லாரும் சுவிசேஷகராக இருக்க வேண்டும் என்றார். இந்த வரம் பெற்ற எல்லாரும் பாஸ்டரா இருக்க வேண்டும் என்றார். பிசாசுகளை துரத்துகிற வரம் பாஸ்டருக்கும் இருக்கும், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம் பாஸ்டருக்கும் இருக்கும், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம் எவாஞ்சலிஸ்டுக்கு இருக்கும், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம் ஒரு சாதாரண விசுவாசிக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் விசுவாசிகளை துரத்துகிற வரம் இருக்கும், எல்லாருக்குள்ள அந்த வரம் வேண்டும். பிரியமானவர்களே, ஊழியங்கள்ல வித்தியாசம் இருக்கும், வரங்களை வைத்து ஊழியம் கிடையாது. எல்லா ஊழியம் செய்யறவங்களுக்கு எல்லா வரங்களும் வேண்டும். நான் தீர்க்க தரிசனம் வரம் தான் சொல்லுவேன், யாராவது ஒருத்தன் பிசாசு பிடிச்சு வந்தா அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அனுப்புவேன். ஆவிக்குரிய உலகத்துல ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கிடையாது. பிரியமானவர்களே, செய்கிற ஊழியங்கள்ல வித்தியாசம். சிலர் கர்த்தர் தீர்க்க தரிசிகளாக அழைத்திருப்பார், சிலரை எவாஞ்சலிஸ்டாக அழைத்திருப்பார். அந்த ஊழியமும் கம்பார்ட்மெண்டலைஸ்ட் கிடையாது. உங்களுக்கு நான் கர்மியல் விசுவாசிகளுக்கு நான் போதகரா இருக்கிறேன். பிரியமானவர்களே, சுவிசேஷ கூட்டங்களை நடத்துறேன், அழைக்கப்படுகிற சபைகளில் போய் எழுப்புதல் கூட்டங்களை நடத்துறேன். அங்க நான் பாஸ்டர் கிடையாது. கர்த்தர் ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புகிற தீர்க்க தரிசன ஊழியம் உண்டு. இப்படி ஊழியங்கள்ல வித்தியாசம் இருக்கு. வரத்தை வைத்து ஊழியங்களை சொல்ல முடியாது. அவங்க வந்து பிசாசு வரட்டுற ஊழியம், ஊழியம் வந்து சுவிசேஷ ஊழியம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஊழியம், ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்புற ஊழியம், போதிக்கிற ஊழியம். வரங்கள் எல்லா ஊழியம் செய்யறவர்களுக்கும் உண்டு. நன்றா தெளிவாய் புரிந்து கொள்ள, வரங்கள்ல வித்தியாசம் உண்டு. அந்த வரங்களை பெற்றவர்கள் செய்கிற ஊழியங்கள்ல வித்தியாசம் உண்டு. வாசியுங்க, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. இந்த வரங்களை வைத்து ஊழியம் செய்கிறவர்களுடைய கிரியை, கிரியையில வித்தியாசம் உண்டு. எல்லாரும் ஒரே மாதிரி கிரியை செய்ய மாட்டாங்க. பிரசங்கம் எல்லாரும் பண்றோம், எல்லாரும் ஒரே மாதிரி பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. பிரியமானவர்கள், அந்த நாட்கள்ல கர்த்தரால் வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்ட ரெண்டு பிரசங்கம், அருமையான அண்ணன் ஜீவானந்தம், சகோதரர் டிஜிஎஸ் தினகர், ரெண்டு பேரும் வைத்துக்கோ. அண்ணன் ஜீவானந்தம் புல்பிட்டுக்கு வந்தாங்கன்னா கையில டாம்பரின் எடுத்து ஒரு ஆட்டம் ஆடி, ஏசு கிறிஸ்து, ஏசு என்னை கைவிட மாட்டான், அந்த பாட்டை பாடி கையை தட்டி எல்லாரையும் தட்ட வச்சு அவங்களும் குதி குதின்னு குதிச்சு. பிரியமானவர்களே, அவங்க அப்படி பிரசங்கம் பண்ணாங்க, நல்லா ஆடி பாடி. அதே நாட்களில் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் நின்று இடத்த விட்டு அசைய மாட்டாங்க. பிரியமானவர்களே, அமைதியாக பாட்டு பாடுவாங்க. ஒரு முறை டிஜிஎஸ் சொன்னாங்க,
Na partu pada kuriti amakan solna. Epa ni apa ni partu pada, lalun tuingir rangka pa. Abdi ni amakan solna. Endo rezeh, mereka digest solna. Priya mana beri le, ini rendu beri ingkar terubeh, tar rendu beri dekriye betias. Itulah, yaitu sari, yaitu thabar rendu solna mudiyat. Adzeh sakti yaitu suwisi cekunda tele perasingi kumbode. Orang Yesus Kristus kayu pada mata, Yesus kayu pada betul lagi. Semua baring ke, kadang buaya lantas itu, beriing ke, cewek sendiri Yesus kayu pada orang. Abdi orang terpadu. Ami itu Yesus alai kerana terpadu. Kriya ini lebitiya saman. Pisah sulai thorat tu yang kriya ini lebitiya saman. Ni hari itu kalau beri agak tu, mana leh itu sahaja tapu, yang orang correcta, orang tak pernah solat. Ilari awang-awang la kereta over itu semua baikkan. Ezekiel orang mari alatirar, Yeremia orang mari alatirar, Daniel orang mari alatirar, Yesaya orang mari alatirar. Anjuran da kalangan le, abi anak orang orang le kurita kiri, nyanam, baran, talan, te pinnani, el awang orang ye, chul nelege, awang baran daya. Adik kita ke awang orang ye presentation. Gulag pragar makhe, ulah kalbi kereta berge. Pria mana berle, mosa ada, Paul ada terus beramai ruko, Peter ada terus beramai ruko. Anak buaya kerana orang ekar. Ini mood kari ingli, ni kalau teliba ke purindo kalau berenda, barang gel le bithia samande, wuli engel le bithia samande, anda wuli engel le nada pikir kriye engel le bithia samande. Selalu wuli engel le beriye kriye nada. Abang kalau mur beriye saktiya nana cerun. Selalu uli engkau jangan engkau alat itu peran de pisah selang kadiri alat itu ulung bodohan. Angin dewan dia beri sakti bandi erangir kena negi kuda. Selalu kuda selalu seidi mudi cete just as I am without one plea. Nann pavi da ande beri abri nadi meduwa beru organ, no drums, no guitar, no jingjan, beru organ pit. Nan pada, semuanya sister sahur nanti berun tamri nanti je. Oh spirit of living God, apa yang mangai? Alat itu kita jangan baru. Nurber kita buat matang. Nurber mana la baru mangai? Ini yang dah kriya sari, yang dah kriya tapun lah salah berada. Kata nama lalu baikkan. Piriya mana lalu barang lalu kuritna marin diri kebein. Kuripik lalu cili baikamai nan katan tu pakai berun berkeren. Renda abade. Padi nan kahmati karam. Tidak bersama wasiinggal. Anbei nadinggal, nyan baranggalayum berumbanggal. Iban sehidiya kekumanan kunci netran majapi kapor. Naya bor periye prasangga ma panna berumbal. Orde introduction ma jonggal ke teriim beri agak chonna. Yeduk barang, yeduk barang. Yanakalam baranggalikuma. Yupuri yudahdam barangma. Kartterunggal ke enna baranggulukararo, niye petrikolai. Adikum modalna odi enna barangno, wonga yirde etle, yanakum barang bandu mende virupamir. Nyana barang gelai berumbang, yang kini berkonya barang betulnya, innu anda berella barat ini entar. Ibu, na innu pesum bode, hari orang terbasan kriyesi, orang hari orang terbasan kriyesi, yang aku barang mana, yang aku barang mana, ha ma, yang lara tu barang mana, na barang itu na nalla efektiya uliya sejala, orang hari be orang tu basan, nyana te orang tu basan, dirke darisena basan. Itu niapa berpesi mudi cunna selingi entah nama pesi nak kat. Yang lain teriak. Munmun orang sebelah nandan tu orang sampah. Piriya mana beri le. Ornal Bible study le. Bada kemana Bible study neti tre bare orang topik kat. Apa pinna lenda brother ke? Anik bandan lenda brother ke piriya sandi. Anak mundhna nalar. Ada pati dah moon berukkan diwaran orang dua brother. Inna rende believers pun pesi itu nderkan. Ini nandan sam. Ida kaitonna orang itu kewari potetsi. Yepuri nama de rende perle yardo pastor ta solit angga. Abi ini pe amat a santer beri kita. Anu moun perle orter yaran de taru orter nama sabai lalle orter inna nama sabai lalke. Pe pastor ta awal santer beri kita. Ningga dah solitingya pastor ta. Yengi witlo kandu pesen ata. Aonge rende berang solrangan, nangga pastor pakai bel, lebar number bel. Ningga solllama word by word pastor solrara. Ningga solllama apadi pastor kiteriyo. Aonge adici solrangan, nangga solll bel. Unmiya nandan denna, yurbe meduwa driver kupu, apurinda driver kupu tambi. Unmiya sollam.
நேற்று பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்தார்ல, வெளியே நின்று ஒத்தி கேட்டுட்டு இருந்தார்ல, இல்லை இங்க பாஸ்டர் வரல, ஏ நீ போய் சொல்ற, பாஸ்டர் சொல்லாதுன்னு சொன்னாரா, மிரட்டுற, அவர் கொஞ்சம் மிரட்டுற டைப். அவர் இல்லைங்க, நாங்க நான் நேற்று இந்த இடத்துக்கு இந்த ப்ரோக்ராம் போயிருந்தோங்கன்னா அவர் நம்பவே இல்லை. அப்புறம் அழுதுட்டேன்ட்டு வந்து சொன்னார், ஐயா இந்த மாதிரி எனக்கு எப்படி தெரியும்? அப்ப பிரசங்கம் பண்ணும்போதே அறிவை உணர்த்துற வசனம் கிரியை செய்யணும், ஞானத்தை உணர்த்துற வசனம் கிரியை செய்யணும், தீர்க்க தரிசன வசனம் கிரியை செய்யணும், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் கிரியை செய்யணும், பிசாசுகளை ஓட்டுகிற வரம் கிரியை செய்யணும், வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிற வரம் கிரியை செய்யணும், பரிசுத்தாவிக்குள்ள நடத்துகிற வரம் கிரியை செய்யணும். அப்ப எந்த ஊழியம் செய்தாலும் எல்லா வரங்களும் கிரியை செய்யணும். வரம் பெற்றவங்க இன்னும் ஆண்டவரே வரங்களை தார், இன்னும் வரங்களை தாருன்னு கேட்கணும். சில வரங்கள் ப்ரொடாமினா இருக்கும், சில வரங்கள் ப்ரொடாமினா இருக்கும், ஆனால் நமக்கு எல்லா வரங்களும் வேணும். ஞான வரங்களை விரும்புங்க, கொடுத்தா வாங்கிக்கலான் இருக்காது. எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே என்ற ஒரு விருப்பம் வேண்டும். 12:21 வாசியுங்கள். மூன்றாவது குறிப்பு, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். நாடுங்க விரும்பின மாத்திரம் போதாது, அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுங்க. சீக் ஆஃப்டர், ஐயா சாட்சி சொன்னாங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும்னு சொல்ல, அதை நாடுனாங்க. பிரியமானவர்களே, ஐயாக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, அதோட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களை கூப்பிட்டு வந்த சகோதரிக்கு இப்ப நாங்க வரும்போது போன் பண்ண, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப சொன்னாரு, இந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த கிருபியை பெற்றுக்கொள்வதற்காக எங்கெங்க போனாங்க, எவ்வளவு நாடுனாங்க, எவ்வளவு கண்ணீர் விட்டாங்க. அப்ப ஆவிக்குரிய வர கர்த்தர் ஏற்ற வேளையில அபிஷேகித்தார். அதே போல ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க நாடணும். யூ ஷுட் சீக் ஆஃப்டர், எனக்கு வேணாண்டவர், எனக்கு ஆவிக்குரிய வரம் வேணும். பெருமைக்காக அல்ல, வரம் பெற்ற ஊழியன் என்று சொல்லு. வரம் பெறாம போறப்பா சுந்தரையா கேட்டாங்க, வரம் பெற்ற ஊழியன்னு போட்டுருந்துச்சு, வரம் பெறாம ஊழியக்காரர் இருப்பானு கேட்டேன். இவங்க எல்லாம் வரம் பெற்ற ஊழியர்னா இப்ப மத்த ஊழியக்காரங்கெல்லாம் யாரு? வரம் பெறாம ஊழியக்காரனா இருக்க முடியுமா? ஊழியமே ஒரு வரம் தானே, ஒரு கிஃப்ட் தானே. பிரியமானவர்கள், இந்த பந்தாவுக்கு வரம் அல்ல, நான் தான் டெவில் டிரைவர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறதுக்கு ஒரு வரம் அல்ல இது. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அந்த வரங்களை நாடும். என்ன செய்யணும் ஆண்டவர், என்ன பண்ணணும், எங்க போய் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணுமா, தலைகளை நிக்கணுமா, தரையில படுத்து உருளணுமா, தலையை குட்டிக்கணுமா, என்ன செஞ்சா எனக்கு வரம் கிடைக்கும்? அவர் சொல்றார், ஞான வரங்களை விரும்புங்கள், ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள், முக்கியமான வரங்களை சீக் ஆஃப்டர். எனக்கு அந்த வரம் வேணும், இதை கொடுத்தால் ஒளிய விட மாட்டேன். ராகேலுடைய ஜெபம், எனக்கு பிள்ளை தாறு இல்லைன்னா நான் சாகிறேன், என்ன ஊழியத்தில் எடுத்து நீ இன்னும் வல்லமையா உபயோகப்படுத்த எனக்கு முக்கியமான வரங்களை தாருன்ற பெருமைக்காக கொடுத்தா வாங்கிக்குவோம் என்றால், அது விளக்கத்துக்காக தான் இந்த செய்தியை சொல்றேன். ஞான வரங்களை நாடுங்கள். 4வதாக யோவான் 20:22 வாசிங்க. யோவான் 20:22 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். பிரியமானவர்களே, ரிசீவ் தி ஹோலி கோஸ்ட், தே ரிசீவ்ட் பவர். அப்போ அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார், நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர் நமக்கு இந்த கூட்டத்திலே வரங்களை தருவார், நீங்க வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இப்ப நான் கேட்கிறேன், யார்ட்ட ஒரு எனக்கு இந்த ஒரு 100 ரூபா கொடுங்க, அவசரமா ஒரு 100 ரூபா கொடுங்க. ஐசக் அண்ணனை பார்த்து, அருமைராஜ் பிரதரை பார்த்து, பிரதர் போடுற 100 ரூபா கொடுங்க. உடனே அவர் 100 ரூபா எடுத்து கொடுக்கிறார். நான் பிரதர், பிரதர் தயசே தாங்க, பிரதர் 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 தயசே தாங்க, பிரதர் ஒரு 100 ரூபா கொடுங்க, பிரதர் பிரதர் நாளைக்கு தந்துடுறேன், பிரதர் கொடுங்க, பிரதர் கொடுங்க, பிரதர் என்ன வச்சுக்கோங்க பாஸ்டர், இந்த வச்சுக்கோங்க பாஸ்டருங்க, இல்லை பிரதர் கொடுங்க, பிரதர் கொடுங்க, கொடுங்க, சோத்தர் 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 கொடுங்க 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 அப்படின்னா எனக்கு கிடைக்குமா? நான் கேட்கிறேன், அவர் கொடுக்கிறார். அந்த ப்ராசஸ்ல நிறைய பேர் இங்கே தான் நம்ம இடறி இருக்கோம். வி ஷுட் ரிசீவ் இட் இன் ஃபெய்த். நான் கேட்டேன், கர்த்தர் கொடுக்கிறார், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன்.
பிரியமானவர்களே காணப்படாதவை காண்கிறவைகளை விட காணப்படாதவைகள் யதார்த்தமானவைகள். நான் 100 ரூபாய் கேட்டு அவர் எனக்கு 100 ரூபாய் கொடுக்கிறதை விட நான் ஆண்டவரிடத்துல வரத்தை கேட்கும் போது ஆண்டவர் எனக்கு வரத்தை கொடுப்பது இதை விட யதார்த்தமானது. கரங்களை திட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பான். நான் கேட்டு அவர் கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு அவர் கொடுக்காம போக மாட்டேன். அந்த ப்ராசஸ்ல எங்க நம்ம பிழை விடுகிறோம், நாம் பெற்றுக்கொள்ளாமல் போகிறோம். வாசியங்கள் 1 யோவான் 3:22 சீக்கிரமாக 1 யோவான் 3:22 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறோம், அவர் நமக்குள்ள திணிக்கிறாரு என்றார். நாம் பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறவைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். வரங்களை வேண்டிக் கொண்டால் வரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். 1 பேதுருல வாசிக்கிறோம், 4:10 வாசியுங்கள். 1 பேதுரு 4:10 அவனவன் பெற்ற வரத்தின்படியே, அவனவன் பெற்ற வரத்தின்படியே. அப்ப வரத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போறோம், ஜெபிச்சுட்டே வீட்டுக்கு போயிடாதீங்க, பெற்றுக்கொள்றவங்க மாத்திரம் வந்து ஜெபி கண்டிப்பா கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. வரங்கிறது நன்மை. நீங்க மீன் கேட்டீங்கன்னா அவர் பாம்பை கொடுக்க மாட்டார், நீங்க முட்டையை கேட்டீங்கன்னா அவர் தேளை தூக்கி தர மாட்டார், நீங்க அப்பத்தை கேட்டீங்கன்னா அவர் கல்லை கொடுக்க மாட்டார், நீங்க ஆவிக்குரிய வரங்களை கேட்டீங்கன்னா பிசாசு உங்களுக்குள்ள வந்துடாது, பயப்படவே பயப்படாது. பிரியமானவர்களே, ஞான வரங்களை நாடு, ஜெபிங்க, கர்த்தர் வந்து கேளுங்க, கேட்கும்போது கர்த்தர் கொடுப்பார், பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பெற்ற வரத்தின்படியே. 1 யோவான்ல திரும்ப வாசிக்கிறோம், 5:15 நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால். இது அறிந்திருக்கோமா? நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அவ வரம் கேட்டா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாருன்னு சொல்றவங்களா கை ஊத்துற அல்லையா சொல்லுங்க பாக்கலாம். நான் வரம் கேட்டேன், நெஞ்சில எழுதுக வச்சுக்கோங்க, நான் வரம் கேட்டால், கேளுங்க சொல்லுங்க, நான் வரம் கேட்டால் அவர் கொடுப்பார், நான் வரம் கேட்டால் அவர் கொடுப்பார். இது அவருடைய சித்தம். வரம் நன்மையானது, வரம் நன்மையானது. நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அவர் எனக்கு தருவார், நான் பெற்றுக்கொள்வேன். இங்கே வாசிக்கிறோம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமே ஆனால், அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் கேட்டவைகளை நாம் பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த வரங்கள் கிரியை செய்த காரணம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். கேட்டுட்டே ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பெங்களூருக்கு டிக்கெட் எடுக்கிறீங்க, 1 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு 500 ரூபா நோட்டை கொடுத்துட்டு, ஏன் பெங்களூருக்கு டிக்கெட் கொடுங்க. நீங்கள் ஒன்றும் டிக்கெட் எடுத்து பஞ்ச் பண்ணி கொடுக்குறான், ஏன் பெங்களூர் டிக்கெட் தாங்க, எடுத்துக்கோ யார், பெங்களூர் டிக்கெட் கொடுங்க, தயவுசெய்து கொடுங்க, பெங்களூர் டிக்கெட் கொடுங்க அப்படின்னா மென்டல் ஆஸ்பத்திரி அனுப்பி வச்சுருக்கோம். நிறைய பேர் ஜபத்தில் மென்டல் மாதிரி தான் இருக்கும், பெற்றுக்கொள்ள மாட்டேன், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கொடுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் இட் ரொம்ப முக்கியம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இடத்துல அபிஷேக கூட்டம் நடத்த போயிருந்தது, தேனாம்பேட்டில், பல ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு 30-40 ஆண்டுக்கு முன்னால கதை. ஒரு அம்மா வந்தாங்க, ஐயா 10 வருஷமா நான் அபிஷேகம் கேட்கறியா, இன்னும் ஆண்டவர் கொடுக்கலையா? 10 வருஷமா கேட்டு நீங்க கொடுக்கலையாமா அப்படின்னு, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கலையாம? ஆமையா, விசுவாசமா கேட்கறேன், இன்னும் எனக்கு கொடுக்கலையா? இந்த பைபிள் எல்லாம் கிழிச்சு தூர போட்டுருங்க அம்மா, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆண்டவர் சொல்லி போட்டு 10 வருஷமா நீங்க கேக்குறீங்க கொடுக்கலன்னு, அந்த ஆண்டவர் உண்மையா சொல்றாரு, பொய்யெல்லாம் பேசுறாரு? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்க முடியும் சொல்லி இருக்கு, பைபிள் எல்லாம் கிழிச்சு போட்டுருங்கம்மா. என்னையா
நீங்க பெற்றுக்கொண்டீங்களாமான் தெரியலையே. இன்னைக்கு கேட்காதீங்க, இந்த கூட்டத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அம்மா தான் முதலாவது அபிஷேகம் பெற்றாங்க. அல்ல கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரிக்கு செலவழ சின்ன அறியா நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், பெற்றுக்கொள்ள மாட்டோம். பிரியமானவர்களே, நம்ம ஜெபத்துக்கு சீக்கிரமாய் கடந்து போகிறோம். ஐந்தாவது, முதலாவது வரத்தை பற்றி அறிந்திருக்கணும், வரத்தை விரும்பணும், வரத்தை நாடணும், வரத்தை பெற்றுக்கொள்ளணும். 1 Corinthians 14:5 வாசியுங்கள். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷைகளிலே பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். ஒரு வரத்தை குறிப்பாக போட்டிருக்குது, எல்லா வரங்களுக்கும் நான் அப்ளை பண்றேன். வரத்தை பெற்றுக்கொண்டீங்க, வரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு மிக முக்கியமான குறிப்பு அந்த வரத்தை செயல்படுத்தணும், அந்த வரத்தை உங்களுடைய ஊழியத்தில் பயன்படுத்தணும். வாங்கிக்கிட்டு பொட்டிக்குள்ள வச்சு பூட்டி வைக்கப்படாது, விளக்க விளக்கு தண்டின் மேல வைக்கணும். பிரியமானவர்களே, விளக்க கொளுத்தி விளக்கு தண்டின் மேல வைப்பாங்க, கட்டில்களில் வைக்க மாட்டாங்க. நீங்க வரங்களை பெற்றுக்கொண்டவங்க, இந்த வரங்களை தீர்க்க தரிசனம் வரத்தை பெற்றுக்கொண்டவங்க தீர்க்க தரிசனம் சொல்ல நாடும், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக நீங்க பெற்ற வரத்தை உபயோகப்படுத்தும். உங்களுக்கு அறிவை உணர்த்தும் வசனம் இருக்கு, ஞானத்தை உணர்த்தும் வசனம் இருக்கு, பக்கத்தில் இருக்கிற சாட்சி சொல்லணும், சத்தியம் எதுன்னு எடுத்து சொல்லணும். பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணணும். எனக்கு என்ன வரம் இருக்குன்னு எப்படி ஐயா தெரியும்? உங்களே கேட்ட வந்து சிலர் கேட்டாங்க, ஏன் எனக்கு என்ன, ஒரு அம்மா வந்து கேட்டாங்க எனக்கு என்ன வரம் இருக்குன்னு எப்படி தெரியும்னு. உங்களுக்கே தெரியல எனக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு என்ன வரம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியல பாரு எனக்கு எப்படி தெரியும்னு. என்ன ஏன்னு உங்களுக்கு என்ன வரம் இருக்குன்னு தெரியற வரம் எனக்கு இல்லம்மா, உங்களுக்கு என்ன வரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துற உங்களுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், என்ன ஐயா அப்படின்னு. ஏம்மா உங்களுக்கு என்ன ஊழியம் செய்ய ஆசையா இருக்கு, வியாதியஸ்தர் சோமா அந்த வரம் இருக்கு பிச்சைங்க, சோமாக்குற வரம் இருக்கு, சோம பண்ணுங்க போய் வியாதியஸ்தர் இருக்க. பிரியமானவர்களை, சில வேளை பிசாசு பயங்கரமா எதிர்த்து நிற்பான். நீங்க சுகமாக்குற வரம் கிடைச்சிச்சின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல நல்ல ஜபத்தோட போய் ஒரு பேஷண்ட்டுக்கு ஜெபம் பண்ணுவீங்க, நீங்க ஜெபம் பண்ணதான் அதோட அந்த ஆள் போயிருவான். பாஸ்டர் ரத்னம்பா ஒரு முறை மலேசியா போறாரு, முதல்ல அவருடைய மனைவியை முதல் முறையா கூட்டு போறாரு. அப்படி போய் ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அங்கே உள்ள கட்டடம் இதான் இது இதான் இது இதான் இதுங்க அண்ணாப்பான்னு பார்த்தாங்க. என்ன புரிய, சும்மா போறவர்கள் இதான் இது இதான் இது அப்படின்னு. அப்போ அவங்க ஒரு வீட்டில் அவர் சொல்லும்போது ரொம்ப வேடிக்கார், ஒரு அம்மா உடம்பு சரியில்ல ஜோம் பண்ணிட்டு போவணும்னா சரின்னு போயிட்டார். இவருக்கு ஒரு பெருமை பாருங்க, போன இடத்துல மனைவிக்கு முன்பாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறோம், ஒரு வீட்டில் ஜோம் பண்ண கூட்டு போயிருக்காங்க, அது மனைவிக்கு முன்பாக ஒரு வெளிநாட்டில் அற்புதம் நடக்குன்னு சொல்லியிருக்காரு. போனால் அந்த பேஷண்ட்டு நல்ல வயசானவங்க, மூக்கில் தொண்டையில் கையில் காலில் எல்லா இடத்துலையும் டியூப் போகுதான். இவருக்கு பார்த்தோன்னு ஆண்டவரே, முதல் கேஸ் ஒரு ஈஸியான கேஸாக கொடுக்கப்படாதா, முதல் கேஸே இவ்வளோ கஷ்டமான கேஸாக கொடுத்துருக்கிறீர அப்படின்னு சொல்லி ஒரே பாரம் ஒரு நீக்ரோ ஆப்பிரிக்க நர்ஸ் நல்லா குண்டாக வாட்ட சாட்டமாக நிற்குதான். உடனே இது கேஸ் ரொம்ப சீரியஸ் கேஸில் நல்லா கண்ணை மூடி நல்லா ஆவியில் நினைஞ்சு ஜெபிச்சார். இந்த கேஸ் பெரிய கேஸ், அதனால கொஞ்சம் நிறையா ஜெபிச்சிருக்கார். நல்லா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு விசுவாசத்தோடு கண்ணை திறந்து பார்த்தா எல்லா டியூபையும் எடுத்துட்டாங்க. பெரிய சந்தோஷம் இவருக்கு, ஆ நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எல்லா டியூபையும் எடுத்துட்டாங்க, அப்படியே பெருமை. எல்லாம் என்னவோ பேசுகிறாங்க சைனீஸ் மொழியில், ஒரு பொண்ணும் புரியலை. அப்புறம் தான் தெரிய வருது இவர் ஜெபம் பண்ணும்போதே அந்த அம்மா போயிட்டாங்க, அந்த நர்ஸ் எல்லா டியூபையும் எடுத்துடுச்சு. சொல்லுவாரு, ஆனால் அந்த பாவி பொம்பளை ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகாது எடுக்கப்படாதா, நான் கண்ணை தரக்கு முன்னாலே எடுத்துட்டான். அது நல்ல வேடிக்கையாக பேசுவார். பிரியமானவர், இவருக்கு முதல் கேஸ் இப்படி ஆயிடுச்சா, இவர் சோஃபாவில் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டார், அவர் மனைவி அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க, போன இடத்துல எப்படி இருக்கும். அப்போ இவங்க பேசுறது புரியலை,
ஒரே ஒருத்தர் இங்கிலீஷ்ல அமெரிக்காக்கு ஃபோன் பண்றாரு. Praise the Lord. A preacher from Tamil Nadu came. Mother expired. அந்த அம்மா ரொம்ப நாள சாகாம இழுத்துட்டு கிடந்திருக்கு. பிரிய மன்னர்ல இவங்களுக்கு என்ன ஒன்னு சோகமாகணும் இல்லைன்னா போயிடணும். அவர் சந்தோஷமா சொல்றாரு, Praise the Lord. A preacher from Tamil Nadu came. Mother expired. நீங்க ஜெபம் பண்ணும்போது எக்ஸ்பயர் ஆயிடுவாங்க, பயப்படாதீங்க. அதுவும் ஒரு வரம் நினைச்சுக்கோங்க. வரங்களை பயன்படுத்துங்க. தீர்க்க தரிசனம் சொல்ல நாடு. கடைசி இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடு. உங்க வரங்களை வரத்துக்காக நாடணும், வரங்களை பயன்படுத்த நாடணும். 1 தீமோத்தேயு 4:14, 2 தீமோத்தேயு 1:6. நீ பெற்ற வரத்தை குறித்து அசதியாக, நீ பெற்ற வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லணும், நல்ல சான்ஸ் கிடைக்க நான் முந்திக்கப்படாது. அதே வேளையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது யாரையாவது பார்த்துக்கோங்களேன், நான் செய்யல, நான் பேச மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், நான் பாட மாட்டேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. சான்ஸ் கிடை, கர்த்தர் ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாரா, நம்மால் முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அதே வேளையில் முந்திரி கொட்ட மாதிரி நான் எது கிடந்தாலும் நான். ஒரு கிளாஸில் ஒரு பையன் இருந்தான், டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் சரி மற்றவங்க பதில் சொல்றதுக்கு முன்னால ஐ சார் சில வேலை அந்த டீச்சர் கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாலே இந்த முந்திரி கொட்டை ஐ சார் டீச்சர் கேள்வி கேட்டார், வாத்தியார் கேள்வி கேட்டார், ஹூ மேரி தட் ஓல்டு மேன், அந்த ஓல்டு மேனை யார் கல்யாணம் கட்டினே, ஐ சார் அப்படி ஐசார்னு குதிக்காது. அதே வேளையில் பிரியமானவர்களே, கர்த்த தருணம் கொடுக்கும்போது நீங்கள் பெற்ற வரத்தை செயல்படுத்து. உங்கள் பெற்ற வரத்தை கொடுத்து அசதியாகாது, பெற்ற வரத்தை அனல் மூட்டி எழுப்புங்க, விரும்புங்க, நாடுங்க. பிரியமானவர்களை அறிந்து கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொண்ட வரத்தை ஊழியத்தில் பயன்படுத்துங்க. 1 கொரிந்தியர் 14:12 வாசியுங்க. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அவைகளில் தேரும்படி நாடு. இங்க எத்தனையோ பேர் பிரியமானங்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன். நம்ம சபையில முடிய பிடிச்சி ஆட்டினதும் கிடையாது, அடிச்சதும் கிடையாது, கண்ணை குத்துனதும் கிடையாது. பிரியமானவர்களை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் இயேசுவோடைய நாமத்தில் இந்த பிசாசு போட்டோம் ஆண்டவரேன்னு கேட்குறோம். பிசாசு போகுது, 25 வருஷம் பிசாசினால் அலக்கழிக்கப்பட்டு எங்கெங்கேயோ போய் விடுதலை இல்லாமல் ஒரு அம்மா, அதாவது நம்ம சபையில் இருக்கிற இவங்க ரூமினாவுடைய அம்மாலாம் கூட்டு வந்தாங்க. 25 வருஷம் அலக்கழிக்கப்பட்டது. இந்த வெளியூர்லேருந்து ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்காங்க, அந்த கூட்டத்தில் 5 நாள் இருந்த விடுதலை கிடைக்கல. இங்கே வந்தாங்க, போன்னு சொன்னால் போயிடுச்சு அந்த பிசாசு. பிரியமானவர்கள், அதை இங்கே கொண்டு வர்றதுக்குள்ள அவங்கப்பட்ட பாடு, ஆட்டோவில் போட்டு அமுக்கி எடுத்து அதுக்கு பாடி கார்டெல்லாம் வச்சு ஒரே நிமிஷத்தில் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அண்ணா, ஆரம்பத்தில் உள்ள சாட்சி சில வேலை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் மட்டும் கேளுங்க, வெளியே போய் சொல்லிடுறாங்க. இங்கே பாஸ்ட் சாட்சி இது, எனக்கு ஊழியத்தில் அதிகமாக என்ன ஆரம்ப நாட்களில் ஒரு இது, நான் கூடயே இருந்தது சேதுக்கண்ணின் ஒரு ஐயா, நம்ம சபையில் உள்ள சிஸ்டர் விமலாவுக்கு அந்த குடும்பத்து. இந்த சேதுக்கண்ணி ஐயா கூட முதல் முறையாக ஒரு கிராம ஊழியத்துக்கு போயிருக்கு. பிரியமானவர்கள், அங்கே ஒரு வீட்டில் பிசாசு இருக்குது, ஜோமன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் பிசாசு ஆடியெல்லாம் பார்த்தது கிடையாது, நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து சுட சுட ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கேன். பிரியமானவர்களே, கையில் டேமரி எனக்கு கொடுத்துருக்கேன், வச்சுக்கிட்டேன். ஏன் டேமரி அடிக்க தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, உடைக்க தெரியும். டேமரின் அடிக்க தெரியுமா தெரியாதா தெரியாது, உடைக்க தெரியும். சோம்மன் ஆரம்பித்தாங்க, கண்ணை மூடுனேன், கண்ணை திறக்க பயம், சிஎஸ்ஐ கண்ணை திறந்தால் உள்ள நம்ம மேலே வந்துருமோங்கிற பயம். பிரியமானவர்கள், அடி அடி அடின்னு டேமரின் அடி அடின்னு அடித்தேன், என்னமோ பாட்டு பாடுறாங்க செபிக்கிறாங்க, நான் அடி பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு, பிரதர் எல்லாம் சரியாக போச்சு விட்டுருங்க, நான் பார்க்குறேன் டேமரியில் ஒரு டிங்கிள்ஸ் கிடையாது, வெறும் அந்த கட்டை மாத்திரம் என் கையில் இருக்கு. கையை பார்த்தா கோவக்கா மாதிரி செக்க செவே அடி அடின்னு அடிச்சு இந்த இடமெல்லாம் செவந்து போச்சு. பிரியமானவர்களே, ஒரு பொண்ணு காஃபி கொண்டு வந்துச்சு, பிரதர் இந்த பொண்ணு தான் பிசாசு பிடிச்சிருந்த பொண்ணுன்னார்.
அப்பகூட பார்க்க பயம். அந்த பொண்ணு காபி குடிச்சிட்டு போன காபி கொடுத்துட்டு போனோம்னு சொன்னார். அதை விட நீங்க தான் ரொம்ப ஆடினீங்கன்னு வெளியே சொல்லிடாதீங்க. பெற்ற வரங்களிலே தேரும்படி நாடுங்க. ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். ரொம்ப நேரம் அந்நிய பஸ் பேசு, இதோ 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 நான் உங்களை மத்தியில் இருக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு அதுக்கு மேல வராது, பயமா இருக்கும். நீங்கள் பெற்ற வரங்களிலே தேரும்படி நாடுங்க. கத்தரா கொஞ்சம் கொஞ்சமா வல்லமையா வல்லமையா உபயோகிச்சுக்கிட்டே இருப்போம். பெற்ற வரத்தை உபயோகப்படுத்த நாடுங்க. எப்படியாவது யூஸ் பண்ணுங்க. உங்க விசுவாச வர்த்தனைக்காக சொல்லி கடந்து போகிறேன். அபிஷேகம் பெற்று ஒரு வாரம் ஆயிருக்கும், ஒரு வாரம் கூட ஆயிருக்கு. அப்ப சாம்ஜான் ஒரு ஆசிரியர், அவர் நடந்த எப்போதும் ஒன்னா இருக்கும். பிரியமானவர்களை, திருநெண்டூர்ல நான் இருந்தேன். அந்த சாம்ஜான் அந்த ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாரு. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல கர்த்தருக்குள்ள நடத்துவார். அதுல ஒரு பையனை அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தி, ஒரு இந்து பையன். அவன் சிபிஎம்ல காலையில ஞானஸ்நானம் எடுத்திருக்கான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாயந்தரம் வாதியாரை பார்க்க வந்திருக்கான். சார் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொல்ல வந்திருக்கேன். அவன்கிட்ட கேட்டேன், தம்பி நீ அபிஷேகம் பெற்றுட்டியா? நான் பெற்று ஒரு வாரம் தான் ஆகுது. என்னங்க தெரியாதா? அந்த சபையில இந்த முன்னால் ஏதாவது பேசியிருப்பாங்களே, உனக்கு புரியாத பாஷைன்னு. ஆமா, முன்னால இந்த கொட்டடிக்கிறவங்க எல்லாம் என்ன கடவுள் கடவுள்னு பேசுனா ஒன்றும் புரிய. அந்த இதுதான் அபிஷேகம் உனக்கு வேணும். இவரு சும்மா இருங்க, அன்னைக்கு தான் ஞானஸ்தான் எடுத்திருக்கா, சும்மா இருங்க. ஞானஸ்தான் எடுத்து நீ இப்ப அபிஷேகம் பெற்றுக்கணும் பாருங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. சொல்லி போட்டேன், ஜோமன்னு கருத்தர் கொடுப்பாருங்க. இவரு சும்மா இருங்க சார், சும்மா இருங்க சார், இருங்க சார், ஜோம் பண்ணுவோம் சார். முட்டி போட்டாச்சு. ஆண்டவரே அபிஷேகம், ஆண்டவரே அபிஷேகம், ஆண்டவரே அபிஷேகம். எப்படி அபிஷேகத்தை நடத்தணும்லாம் தெரியாது. திடீர்னு கண்ணை திறந்து பார்க்க அந்த பையனை காணும். அடா பாவமே, இன்னைக்கு தான் ஞானஸ்தான் எடுத்தா நம்ம போட்ட கூப்பாட்டில் ஓடி போயிட்டான் போல அப்படின்னு எங்கேன்னு பார்க்குறேன். கண்ணை காணும், திறந்து பார்த்தா ஆளை காணும். அங்கங்கே தேடி பார்த்தா அங்கே ஒரு பீரோக்கு பின்னால் குக்கு மில்லு சத்தம் வருது. என்னடா அங்கே பீரோக்கு பின்னால் சத்தம் வருதுன்னு பார்த்தா அவன் பீரோக்கு பின்னால் நின்று ஆவியில் நிறைஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மன்னங்கள் மக்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற கருத்து உபயோகித்திருக்கிற அன்றைக்கு தான் அபிஷேகம் பெற்ற முதல் வாரத்தில் ஒரு சகோதரனை நான் நடத்தினேன். நீங்கள் பெற்ற வரத்தை பயன்படுத்துங்க. பிரியமான, இப்போ நான் பாஸ்டர் ஆகிட்டேன், யாரையும் அபிஷேகத்துக்கு நடத்த மாட்டேன். இல்லை, கர்த்தர் ஒரு வரம் கொடுத்திருக்க, அந்த வரத்தை நீங்க உபயோகப்படுத்தணும், அதுல தேறணும். ஆரம்பத்தில் எல்லாம் தெரியாது. தீர்க்கசனம் சொல்ல சரியா வராது, பிசாசுல திறந்த தெரியா வராது. உங்க வரத்தை நீங்க உபயோகப்படுத்துறதுக்காக, உங்களுடைய விசுவாச வர்த்தனைக்காக உதாரணங்களை எடுத்துக்காட்டுகளை சொல்றேன். பிரியமானவர்களே, நாங்க நல்ல ஊழியத்தை அப்படி கொஞ்ச நாள் ஆயிரும். ஒரு டீச்சர் வந்தாங்க, இப்படி ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, ஜபிக்க வாங்க. அந்த சேதுக்கணியார் ஊருக்கு போயிட்டாரு. அப்படின்னு அப்படியா, நீங்கள் யாராவது வரீங்களா? நான் அந்த மிஸ்டர் கூட அந்த வாத்தியார், ஐயா நாங்கள் வரல, அவர் தான் ஜபிக்கணும். நம்ம ஜபிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டாரோ? இல்லை பிரதர், நமக்கு அது அந்த ஆண்டவரே பிசாசு வரட்டும்னு சொல்லி கேட்போம், கேட்க மாட்டாரான்னு. அதுதான் ஃபஸ்ட்டு கேஸ். அவரை கூட்டு போயிட்டேன். அவர் ரொம்ப அமைதியான ஆள், நான் கொஞ்சம் துருதுரு. இப்போ அங்கே ஒரு ஏழு எட்டு பொம்பளைங்க இருக்காங்க, யாருக்கு பிசாசு பிடிச்சிருக்குங்களே தெரியாது. எல்லாம் மூஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது எல்லாம் மூஞ்சி நல்லா இருக்குங்கிறேன். பெரிய மாதிரி யாருக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு தெரியாது. ஒரு பாட்டு பாடுவோன்னு ஆரம்பிச்சிட்டோம். தந்தாலும் இயேசுவேன், அவர் எவ்வளவு ஸ்லோவாக பாட முடியும். தந்தாலும் அது தூங்கிடுற மாதிரி இருக்கு. நான் அவரை கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக பாடுங்க, கொஞ்சம் வேகமாக பாடுங்க. அவர் அழகாக தந்தா அந்த காலத்தில் வந்தாலும்னு பாடுவாங்க. வந்தாலும் இயேசுவே உம் சமூகம் சொல்லி சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கல. நான் தனியாக அவர் டெம்போவில் பாடாருங்க, வந்தாலும் இயேசுவே உம் சமூகங்கிறேன். அவர் அவரும் விடாமல் அவர் டெம்போவில் பாடுறாரு, நான் என் டெம்போவில் பாடுறேன். நல்லா கண்ணை மூடி பாடிக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஓட்டக்கண்ணு போட்டு பார்க்குறேன். கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு. கொஞ்சம் ஓட்டக்கண்ணு போட்டு பார்க்குறேன். என் முன்னால் ஒரு பிள்ளை விழுந்து கிடக்கு, கண்ணாடி வளையெல்லாம் அங்கங்கே உடஞ்சி கிடக்கு. எனக்கு இப்போ பயமாக போச்சு, அந்த பிள்ளையை எப்படி எழுப்பணும்னு தெரியல. புதுசு முதல் கேஸு, சோம் பண்ண விழுந்து கிடக்கு, எப்படி எழுப்பணும்னு தெரியாது. உண்மையாக தப்பாக நினைக்காதீங்க, நான் என்ன சோமனு தெரியுமா? ஆண்டவர் பிசாசு போனாலும் சரி போகட்டாலும் சரி, தயவுசெய்து அந்த பிள்ளையை எழுப்பிடுறையா? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. ஆண்டவர் பிசாசு போனாலும் சரி போகட்டாலும் சரி, அந்த பிள்ளையை எழுப்பிடும் ஐயான்னு. அந்த பிள்ளை சிபிஎம்ல ஊழியாக கரையா மாறிச்சது. கரங்களை தட்டி கருத்துல ஸ்தோத்திரிப்போம். பிரியமானவர்களை, நீங்கள் பெற்ற வரங்களில் தேரும்படி
நாடுங்க ஆரம்பத்துல இருந்த மாதிரி ஆரம்பத்துல எல்போடா இருப்போம் ஆரம்பத்துல வரத்தை உபயோகிக்க தெரியாது சிலர் அதே ஸ்டைல்ல போயிடுவாங்க இல்ல நீங்க இன்னும் அந்த வரங்கள்ல பெர்ஃபெக்ட் ஆகும் ஏன்னா அப்பதான் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக முடியும் அதே மாதிரி பிசாசு துரத்திக்கிட்டு அதே மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்க கூடாது நம்ம வரங்கள்ல தேறும்படி நாடணும் கடைசி அவன் சொல்லி முடிக்கிறேன் 14 அதிகாரம் கடைசி வசனம் வாசியுங்கள் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படக்கூடாது சகலம் என்ன வரமா இருந்தாலும் சரி நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் அங்க உள்ள ஊழியத்துக்கு கீழ்படிந்து அங்க உள்ள ஊழியருக்கு அடங்கி பிரியமான அருமையான பாஸ்டர் மேத்யூ அவங்க சபையில ஒரு பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருக்காங்க ஒரு ஊழியத்துக்காக கூப்பிட்டுருக்காங்க அவங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் இப்ப நான் போனேன்னா அவங்க எப்போ என்ன பேசணும்னு சொல்றாங்களோ அப்பதான் பேச முடியும் அவங்க எப்போ டைம் கொடுக்காங்களோ அப்பதான் பேச முடியும் பாஸ்டர் 8:30 முடிச்சிருந்தேன்னா நான் முடிக்கணும் அங்க போனா அந்த நடத்திப்புக்கு நான் கீழ்படியணும் நான் உங்களோட பெரிய பாஸ்டர் நான் இஷ்டப்படி செய்வேன் செய்ய முடியாது அப்ப விசுவாசிகள் எந்த அளவுக்கு பிரியமானவர் நடத்திப்புக்கு கீழ்படும் எல்லாம் செய்யணும் நல்லா எல்லா வரங்களையும் உபயோகிக்கணும் ஆனா எல்லாம் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யணும் ஒரு ஆளுகைக்கு உட்பட்டு செய்யணும் பிரியமானவர் வர இருக்குது என்று சொல்லி நாம் ஒழுக்கத்தை விட்டுவிடக்கூடாது அதனாலதான் அநேக இடங்கள்ல பிசாசு கிரியை செய்ய ஆரம்பித்தது மார்க்கம் தப்பி அலையும் நட்சத்திரம்னு பார்க்கிறோம் மார்க்கம் தப்பி அலையும் நட்சத்திரம் என்று சொன்னா மார்க்கம் என்றால் ஆங்கிலத்துல லோசியன் லோக்கஸ் அந்த ஓடு பாதை அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பாதை இருக்கு அந்த பாதையில தான் அந்த நட்சத்திரம் சுத்தம் பூமி சுத்துறதுக்குன்னு ஒரு பாதை இருக்கு சூரியன் சுத்துறதுக்குன்னு ஒரு பாதை இருக்கு பிரியமானவர்களே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஓடு பாதை இருக்கு நமக்கு இந்த நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோடு நம்ம ஓடும் நமக்கு மேல ஆளுகைகள் எங்க போனாலும் ஆளுகைகள் இதுல வயது அனுபவம் எல்லாம் நான் பாஸ்டர் மேத்யூ சபைக்கு போகும்போது அந்த சபையினுடைய பொறுப்பு கர்த்தர் அவர் கையில கொடுத்திருக்கார் அவர் அவரை தன்னுடைய வலதுகரத்துல ஏந்தி கொண்டிருக்கிறார் அங்க அவருக்கு உதவி அந்த ஊழியத்துக்கு உதவி செய்ய போகிறேன் அந்த ஆளுகைக்குள்ள நான் இருப்பேன் அவர் அரை மணி நேரம் என்றால் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பாஸ்டர் 8:30 முடிச்சிருங்கன்னா 8:30 பிரியமானவர்களே என்னோட வந்த தம்பி மருத்துவர் ராமேஸ்வரத்தில் சொன்னாங்க 8:30 முடிங்க நாங்க 8:30 முடிச்சிட்டேன் என்னங்க 8:30 முடினா 8:30 முடிச்சிட்டீங்கன்னு அடுத்த நாள் சொன்னேன் 9 போங்க 9 முடிச்சேன் அந்த ஆள் சொன்னா நூல் முடிக்கிற மாதிரி முடிச்சிடுறாருன்னு சொல்லி 3 என்கிட்ட சொல்லிட்டாங்க பாஸ்டர் டைம் நீங்க ஆண்டு நடத்துறபடி எடுத்துக்கோங்க பாஸ்டர் அந்த நடத்திப்புக்கு கீழ்படிந்து பழக வேண்டும் ஒரு கிரமமா செய்யணும் வரிசையா செய்யணும் யார் எதை செய்யணும் மூப்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்குள்ள நம்ம கொஞ்சம் நம்மளை அடக்கி வாசிக்க தெரியணும் எனக்கு தான் வரம் வந்துடுச்சு அவரை விட எனக்கு வரம் அதிகமா இருக்கு அப்படின்னு தலையை தூக்கிட கூடாது பிரியமானவர்களே பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார் இந்த வரம் நமக்கு பெருமையை கொண்டு வந்துடக்கூடாது 7 குறிப்புகளை சொல்லியிருக்கேன் பிரியமானவர்களை வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க ஆவிக்குரிய வரங்களை நாடுங்க சமாதான